ஹலோ, நான் விக்னேஷ் பேசுகிறேன் சென்னையிலேருந்து. இல்லைங்க இல்லைங்க, இப்போ தான் ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கலாம், இன்ஃபர்மேஷன் கேட்கலான்னு. இந்த தடுப்பூசி இருக்குல்லங்க, அது வந்து மேண்டட்டரியா எல்லாரும் போட்டே ஆகணுமா, கட்டாயமா? இல்லைங்க, அது சட்ட ரீதியாக போடணுமா? சட்ட ரீதியாக அது இருக்கா சட்டம்? அந்த சட்ட நம்பர் ஏதாவது சொல்லுங்க. அதுதாங்க விருப்பம் தானேங்க, எங்கள் விருப்பம் தானேங்க. இல்லைங்க, அது பாதுகாத்துக்கோங்க. சட்ட ரீதியாக அந்த நம்பர் ஏதாவது ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். எந்த சட்டத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு சட்ட ரீதியாக நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை வச்சுக்கிட்டு கூட நாங்கள் ப்ரூஃபாக இது பண்ணுவோம். அந்த மாதிரி சொல்லலாம், அப்புறம் எப்படிங்க நீங்கள் கட்டாயப்படுத்தலாம்? அது எங்களோட ரைட்ஸ் தானே, ஹியூமன் ரைட்ஸ் தானே. அதுதாங்க, இப்போ வந்து போடலைன்னா ஏதாவது சட்ட ரீதியாக இருந்ததுன்னா நாங்கள் வந்து அது இப்போ நம்ம தமிழ்நாடு இப்போ வந்து ஃபுல்லாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் சட்ட ரீதியாக தான் நடந்துட்டு, கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சட்ட ரீதியாக அதை சொல்லுங்கள், இந்த மாதிரி இந்த சட்டத்து கீழே நீங்கள் போட்டு ஆகணும்னு சொன்னால் நாங்கள் ஃபர்தராக அது லீகலாக எப்படி ஆக்ஷன் எடுமோ எடுத்துக்கலாம். பட் இப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து கேட்குறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ டீட்டெயில்ஸ் வந்து எஸ்பிடிஐ பொறுத்த வரைக்கும், சென்சிட்டிவ் பர்சனல் டேட்டா இன்ஃபர்மேஷன் பொறுத்த வரைக்கும், இப்போ வீடு வீடாக கார்பரேஷனில் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்களா, உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் போட்டாங்க, அது எங்களோட பர்சனல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன். எஸ்பிடிஐ பொறுத்த வரைக்கும் பர்சனல் ஹெல்த் இன்ஃபர்மேஷன் யாருக்கும் நம்ம விருப்பம் இல்லாமல் எங்கள் அப்ரூவல் இல்லாமல் நாங்கள் ஷேர் பண்ணக்கூடாது, கரெக்டுங்களா? இப்போ அது கேட்குறாங்க. ஸோ வந்து அது நாங்கள் ஷேர் பண்ணணுமா எப்படி அந்த இன்ஃபர்மேஷன்? தேவையில்லைல்ல, ஷேர் பண்ண தேவையில்லைல்ல. சரி ஓகேங்க, அதே மாதிரி இது சட்ட ரீதியாக எதுவும் இல்லை, கரெக்டுங்களா? மேண்டட்டரின்றது. சரி ஓகேங்க, அதுதான். இல்லைங்க வேறு எதுவும் தேவைப்படலைங்க. ஓகே, நன்றிங்க.